ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது அனிமே தான் பார்க்க போறோம். அந்த அனிமையோட பேரு 100 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் ஹூ ரியலி 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 லவ் யூ. அதுல எபிசோட் 1 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த அனிமே வந்து சொல்ல போனா ஒரு லவ் அனிமே தான். சோ நிறைய பேர் லவ் அனிமே கேட்டிங்க. சோ அதுக்காக நான் வந்து இந்த அனிமேவை எடுத்து வந்திருக்கேன். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ தான். அப்படி உங்களுக்கு இந்த அனிமே பிடிச்சிருந்ததுனா நல்ல ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வந்து இதுக்கத்த ஒரு எபிசோட்லாம் நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். அதுவும் இல்லாம இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே. நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. கீழே லைக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோ குள்ள போலாம். எப்பி கூட ஸ்டார்டிங்லயே மிடில் ஸ்கூலுக்கான சர்மோனி ஏதா காட்டுறாங்க. அதாவது கடைசி சர்மோனி. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள கடைசியா பாக்குற நாள்னா அதுதான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க இருக்க ஒரு பையன் சொல்றான், ஆசகாவா உன்னை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் உன்னை சிம்பிளா சொன்னா நான் வந்து உன்னை லவ் பண்றேன். நீ வந்து என்ன அக்செப்ட் பண்ணிப்பியா? ஐஜியோ, நீ வந்து ரொம்பவே ஒரு நல்ல பையன். ஆனா உன்னை எனக்கு பிடிக்கும். ஆனா நான் உன்னை டேட் பண்ண நினைச்சா எனக்கு வாந்தியா வருது. இதெல்லாம் யோசிச்சு பாக்குற அவனும் இதுதான் என்னோட முதல் ரிஜெக்ஷன். இதுல வந்து நான் எவ்வளவு டிப்ரெஸ்ட் ஆனேன்னா இந்த மாதிரி நான் தூக்கு மாட்டி செத்துடலாமா இல்லனா குதிச்சு செத்துடலாமா இப்படின்னு தான் என்னோட மைண்ட் செட் இருந்தது. இப்படி இவனும் ஒரு சைடா புலமின்னு இருக்க அங்கேயே அவனோட ஃப்ரெண்டும் வரான். அவனும் அவனை பயங்கரமா சேர் பண்ணிருக்கான். ஏய், நீ வந்து இதுக்கெல்லாம் கவலைப்படாத. ஆமா, நீ வந்து எத்தனை பொண்ணு கையில அப்படி ப்ரொபோஸ் பண்ணிருக்க போற? ஏய், நீ ஏன்டா என் மனசை உடைக்கிற மாதிரி கேள்வி கேக்குற? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நீ என் கையில கேட்கலாமா? நீ எதுக்கு என் கையில இப்படி கேக்குற? அதுவா, இதுதான் நம்மளோட கடைசி நாள். இதுக்கு மேல நம்ம சந்திக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். நீ வந்து இந்த மாதிரி நினைச்சுக்கோ, நான் வந்து செஞ்சுரி அஷ்டன் நினைச்சுக்கோ. என்னது செஞ்சுரியா? என்னால நம்பவே முடியல. 99 பொண்ணு கையில போய் நீ ரிஜெக்ட் ஆயிருக்க. அதுவும் இல்லாம நீ வந்து உயிரோட இங்க நின்னு இருக்க. இத நினைச்சு நான் பெருமை பண்ணும். இதுக்கு ரிவார்டா இதை வச்சுக்கோ. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல, நீ வந்து 100 வரைக்கும் எப்படி வந்த? நீ வந்து எப்போ உன்னோட ஃபர்ஸ்ட் காதல சொன்ன? எனக்கு இப்பயும் அந்த நாள்லாம் ஞாபகம் இருக்கு. அது எப்போ நடந்ததுன்னா நான் வந்து 8 இருக்கும் போது தான் அதெல்லாம் நடந்தது. இதை கேட்ட நம்ம ஆளு அங்க பயந்து போயிடுறான். என்னது, 8 ஒரு பொண்ணை ப்ரொபோஸ் பண்ணிருக்கானா? யாரியா நீ? அப்படின்னு தான் அவன் ஃப்ரெண்டோட ரியாக்ஷன் இருக்கு. நம்ம ஐஜவும் சொல்றான், ஹேய், எனக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். எனக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சாங்கன்னா நான் வந்து ஸ்னோ பாலுக்கு பதில் நான் வந்து லவ் பால்ஸ் விளையாடுவேன். அப்படி எனக்கு விளையாடணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல, இந்த மாதிரி உனக்கு எப்படி எவ்வளவு ரிஜெக்ஷன் கிடைச்சது? ஆனா இதுக்கெல்லாம் கவலைப்பட தேவையில்ல. எப்படியும் நீ ஹைஸ்கூலுக்கு போற, அங்கேயே உன்னோட ரிஜெக்ஷன் அதிகமாக போகுது. ஆனா நீ எப்படியோ செத்துலாம் போக மாட்டேன். நீ எல்லாம் நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லாதரா. ஏன்டா நார வாயை வச்சு இப்படி சொல்ற? நீ எல்லாம் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லாத. என்னோட கொஞ்சம் வாழ்க்கையாச்சும் நல்லா போகும்னு பார்த்தா இப்படி வாயை வச்சு கேத்து விட்டிய எப்படின்னு அவனும் அங்கிலேருந்து போறான். அவனும் போற வல்ல ஒரு டெம்பிள் சைடுக்கு அவனும் வரான். அவனும் அந்த டெம்பிள பார்த்தோன்னே அங்க போய் அந்த கடவுள்கள போய் கேக்குறான், ஐயோ கடவுளே, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு தேவைப்படுறாங்க. அதனால தயவு செஞ்சு எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை தந்துருங்க. அங்கேயோ ஒரு பர்சனும் இருக்கான். அந்த பர்சனும் சொல்றான், இந்த மாதிரி நீ வந்து கவலைப்படாத, உனக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன, நிறைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட சிக்கல உனக்கு கிடைப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹைஜிவோம், ஏ திருடன் திருடன் அப்படின்னு பயங்கரமா கத்துறான். நான் வந்து திருடனா இல்ல, நான் வந்து ஒரு கடவுள், அதாவது இங்க இருக்க ஒரு ஏஞ்சல். நீ வந்து கவலைப்படாத, உன்னோட ஹைஸ்கூல்ல ஒரு பொண்ணு என்ன, உனக்கு நிறைய பொண்ணுங்களே கிடைக்கும். உனக்கு கண்டிப்பா கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கிடைப்பாங்க. உன்னோட வாழ்க்கையில என்ன எழுதிருக்குன்னா உனக்கு வந்து ஒரு அழகான ஒரு பொண்ணு தான் கிடைக்கும்னு எழுதியிருக்கு. இதை கேட்ட நம்ம ஐஜுவோ அங்க பயங்கரமா எக்ஸைட் ஆயிடுறான். இந்த ஃபேஸை பார்த்தா இன்ன தோந்து கீழே வந்து கமெண்ட் பண்றேங்க. இதை பார்த்த அந்த காடம், ஏய் இது என்ன ஃபேஸு? நீ என்ன டோக்கியோக்கான ஏதாச்சும் கோலா என்ன? நான் வந்து எப்படி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும்னு சொல்றேன்னா உனக்கு வந்து ஆல்ரெடி எழுதியாச்சு, உனக்கு வந்து கன்ஃபார்மா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. என்னோட அர்த்தம் என்னன்னா உனக்கு வந்து ஒரு சோல்மேட் கண்டிப்பா கிடைப்பாங்க. அதாவது உன்னோட லைஃப்ல ஆல்ரெடி எழுதப்பட்ட ஒரு சோல்மேட். எப்போல்லாம் ரெண்டு சோல்மேட்டை வந்து சந்திக்கிறாங்களோ அப்போ அவங்களோட உடம்புல ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருமே அப்படியே லவ்ல விழுவாங்க. இதை தான் இந்த மனுஷங்க லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு, இந்த மாதிரி பொண்ணுங்களால இதை ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். ஆனா பசங்களால இதை டைம் ஆக ஆக தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமே. அப்போனா எனக்கு வந்து ஒரு பொண்ணு கிடைக்குமா, அதுவும் அழகான பொண்ணா, எவ்வளவு அழகா இருக்கும், ரொம்பவே அழகா இருக்குமா இப்படின்னு அவனும் பயங்கரமா ரிப்பீட் பண்ண, இதை பார்த்து நம்ம காடு ரொம்பவே கோபமாயிருந்தது. அடே, நீ வந்து நான் சொன்னதே ரிப்பீட் பண்ணாத. ஏன்னா எனக்கு நிறைய லைன் கொடுத்தாங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல, இந்த மாங்கால நிறைய லைன் இருந்தது, அதெல்லாம் எதுக்கு அனிமேவா மாத்தும் போது கட் பண்ணாங்க? சரி அதெல்லாம் இருக்கு, நம்ம இந்த எபிசோட கண்டினியூ பண்ணலாம். இப்படின்னு இந்த காடும் கண்டினியூ பண்றாரு. இந்த சோல்மேட் இவங்க ரெண்டு பேருமே இணையறதுக்காக தான் அவங்களோட வாழ்க்கையை வாழுவாங்க. அப்போனா அந்த சிங்கிளா இருப்பாங்களே அந்த பசங்களோட நிலைமைலாம் என்னது? அந்த மாதிரி பசங்களா? அவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே வருத்தமான செய்தி. அதாவது அவங்களுக்கு எந்த விதமான சோல்மேட்டும் கிடைக்க மாட்டாங்க. ஆனா சோல்மேட் கிடைக்கிறாங்க பத்தியா, அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. ஆனா உனக்கு எந்த விதமான டென்ஷனும் இல்ல, ஏன்னா உன்னோட ஹைஸ்கூல்ல உனக்கு 100 சோல்மேட் கிடைப்பாங்க. அப்போனா நீ வந்து உன்னோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போறல. இப்ப என்ன, நீ சந்தோஷமா
இருக்கியான்னு. இப்பதான் நம்மளே பாக்குறோம் இந்த அனிமேல சில விஷயத்தை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் கேக்குறான், அப்படி நீங்க ஒண்டி போய் சொல்லியிருந்தா நான் வந்து கண்டிப்பா இந்த டெம்பிள எரிக்கலாமா? ஏ இருப்பா, என்னோட லைனை திரும்ப கட் பண்ணிட்டாங்க. ஏன் இப்படி பண்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு காட்டுறாங்க, அதாவது ஒரு மாசம் அப்புறம் தான் நம்ம ஹைஜோவும் ஹைஸ்கூல்ல அட்மிஷன் போட்டிருக்கான். அவனும் போட்டு அங்க நந்து போயின்னு இருக்கும் போது திடீர்னு அங்க இருக்க ரெண்டு பொண்ணுங்களை தெரியாதனமா இடிச்சிடறான். திடீர்னு இவங்களோட உடம்புல கரண்ட்டும் ஃப்ளோ ஆகுது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹைஜோக்கு புரியுது, அப்போனா இவங்க ரெண்டு பேருமே என்னோட சோல்மேட் தானா? அப்போனா அந்த காடு அந்த வழுக்கு மண்டை சொன்னது எல்லாமே உண்மைதானா? ஆனா நான் இவங்களை அப்படி பார்க்க கூடாது, அப்படி ஒண்டி நான் இவங்களை அந்த மாதிரி பார்த்தா இவங்களுக்கு வியடா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் தெரியாது. இது நிறைய நம்ம ஹைஜோவும் அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு கை கொடுக்குறான். எழுந்துக்கோங்க. அப்பதான் அங்க இருக்க ஒரு பிங்க் கலர் ஹேர் வச்ச பொண்ணும், என்னோட கால் வந்து பயங்கரமா இருக்குது, எனக்கு தெரிஞ்சு என்னோட கால்ல அடிபட்டுச்சுன்னு நினைக்கிறேன், உங்களால எனக்கு உதவி பண்ண முடியுமா? அதாவது என்ன மெடிக்கல் ரூம் வரைக்கும் என்னை இட்டன் போய் விட முடியுமா? இதை கேட்ட நம்ம ஐஜோவும், நான் வந்து ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங், அதுலயே என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அதாவது என்னோட சோல்மேட்டுக்கு நான் அடிபட வச்சிட்டேன், நான் வந்து எவ்வளவு கேட்டவனா? நம்ம ஐஜோவும் அங்க அழுது நடக்கானா? இதை பார்த்த அந்த பொண்ணும், எவ்வளவு பியூர் சோலான ஒரு பையனா, இவன் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல பையன்தான். இதை பார்த்த அந்த பொண்ணும், அதே மாதிரி அவளும் ஆக்டிங் பண்றா, இந்த மாதிரி எனக்கும் கால் வலிக்குது எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. இதை பார்த்த நம்ம ஐஜோவும், அவனை பயங்கரமா அடிச்சுன்னு இருக்கான், நான் வந்து கெட்ட பர்சன், என்னால ரெண்டு சோல்மேட்டுக்கு அடிபடிச்சு, நான் வந்து ஒரு கெட்டவன், நான் வந்து இப்படி பண்ணிருக்க கூடாது இப்படின்னு அவனையும் அவன் பயங்கரமா அடிச்சுன்னு இருக்கான். ஏன்னா நான் வந்து இந்த அழகான ரெண்டு பொண்ணுங்களை தெரியாதனமா அடிச்சு இவங்களுக்கு பயங்கரமான இன்ஜுரி ஆயிருக்கு. இப்படி இவனும் அச்சுன்னு இருக்க அங்க இருக்க அந்த ரெண்டு பொண்ணுங்களும், ஹே ஐஜோ நீ வந்து இப்பெல்லாம் பண்ணாத இப்படின்னு அவங்களும் எழுந்து நின்று சொல்ல. இதை பார்த்த நம்ம ஹீரோவும், இன்னும் இவங்க எழுந்து நிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அவங்களும் திரும்பவும் அங்க நடிச்சுன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹைஜோக்கும் அங்க வேற வழியில இதுனாலேயே அவனும் அந்த மெடிக்கல் ரூம் வரைக்கும் அப்படியே இவங்களை இட்டுன்னு போறான். இவங்களும் அப்படியே நந்து போயின்னு இருக்காங்களா, அந்த பொண்ணுங்களும் கட்டி போச்சுன்னு விடாம வந்துன்னு இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹைஜோவும், நான் வந்து நினைச்சே பாக்கல இதெல்லாம் நடக்கும்னு, நான் என்ன கனவா காண்றேன், இதெல்லாம் உண்மையா? இது வந்து உண்மைதான், நான் வந்து இந்த யூனிவர்ஸ்லயே ஒரு லக்கியஸ்ட் பர்சனா மாறிட்டேன்னு நினைக்கிறேன், நம்ம வந்து டக்குன்னு இங்கில இருந்து போய் ஆகணும், அதாவது மெடிக்கல் ரூமுக்கு தான், அப்படி நான் ஒண்ணு இங்கில இருந்து போலனா நானும் ஒரு பொண்ணா மாறிடுவேன் போல. இப்பதான் நம்ம ஹைஜோவே அவனோட பேரை சொல்றான், என்னோட பேரு ஐஜோ, அங்க இருக்க ஹிண்டா அண்ட் ஜோனா இவங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேரை இன்ட்ரடியூஸும் பண்றாங்க. நீ வந்து கவலையே படாத, நம்ம மூணு பேருமே ஒரே கிளாஸ் தான். இப்படி இவங்களும் பேசின்னு போக அங்கே ரெண்டு பொண்ணுங்களும் பேசினே போறாங்க. நீ வந்து கேள்விப்பட்டிருக்கியா, இந்த மாதிரி ஸ்கூல் லவ் பத்தி ஒரு ஸ்டோரி இருக்கு, அந்த ஸ்டோரியில என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த ஸ்கூல் பின்னாடியே ஒரு பிங்க் கிளோவருக்கான ஒரு கார்டன் இருக்கு, அந்த கிளோவர் கார்டன்ல அவங்க ஃபோர் கிளோவர் வந்து யாருக்காச்சும் கிடைச்சதுன்னா அதை வச்சு அவங்க யாருக்காச்சும் ப்ரொபோஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட ப்ரொபோஸ் ரேட் 100% வந்துருமா, அதுதான் அவங்களால மறுக்கவே முடியாது, அவங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்குமா? இதை கேட்டா அவங்க ரெண்டு பேருக்கு அவ்வளவு ஆர்வம், இதனாலே அவங்களும் அங்க தேச்சின்னு ஓடுறாங்க, அது வந்து நம்மளுக்கு தான் கிடைக்கணும்னு. ஸ்கூலும் முடியுது, இருந்தாலும் நம்ம ஐஜோவோ அங்கேதான் இருக்கான். அவனும் அங்க நந்து வரும்போது அங்க ஒரு டீச்சரை பாக்குறான், அவரும் ஏதோ வந்து தேடினு இருக்காரு. இதனாலேயே நம்ம ஐஜோவோ அங்க ஹெல்ப் பண்றான். ஹெல்ப் பண்ணும்போது இப்பதான் இவனுக்கே தெரியுது இந்த மாதிரி அந்த டீச்சரோட ஐ கான்டாக்ட் லென்ஸ் அது வந்து காணாமிச்சான். இதனாலேயே அவனும் தேடினு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல இவனும் தேடி முடிச்சுட்டு வரும்போது யோசிக்கிறான், இந்த மாதிரி என்னால அந்த ரெண்டு பொண்ணுங்களை திரும்பவும் சந்திக்க முடிஞ்சா எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படியே இவனும் ஜன்னல் வழியா பாக்குறான், பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே அந்த கார்டன்ல அந்த ஃபோர் லீஃப் கிளோவர் ஏதாவது தேடினு இருக்காங்க. இதை பார்த்து இவனும் யோசிக்கிறான், யார் இப்படி பண்ணுவான், எவ்வளவு நேரமா இவங்க இதை தான் தேடி இருக்காங்களா என்ன? இதனாலேயே இவனும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும். இதனாலேயே அவனும் நம்ம இண்டா கையில போறான், நீங்க வந்து ரொம்ப நேரமா தேடி நீங்க கழிச்சு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதனால இந்தாங்க இந்த ஜூஸை குடிங்க. சீச்சி, நான் வந்து ஃபோர் லீஃப் கிளோவர்லாம் இங்க தேடுறதுக்காக வரல, நான் வந்து வேற ஒரு விஷயத்த தான் நான் இங்க தேடி இருக்கேன். ஆமா, நம்ம ஹானா சொன்னா அவங்க எங்க போனாங்க? சரி பரவாயில்ல, நீங்க இந்த ஜூஸை குடிங்க. ஆமா, நீ வந்து என்னதான் பண்ணணும்னு ஆசைப்படுற? சாரி, இது வந்து உங்களுக்கு வித்தியாசமா தான் தெரியும் போல, ஏன்னா நம்ம இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். நீ வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸை தூக்கி போடலான்னு நினைச்சேன், ஆனா நான் இப்போ தூக்கி போடல, ஏன்னா இதை தூக்கி போட்டா வேஸ்ட் ஆயிடும், அதனால நானே குடிச்சுக்கிறேன். நான் வந்து இங்க எதுக்கு வந்தேன்னா நீங்க வந்து ரொம்பவே கவலையில இருந்தீங்க, ஸோ அதனால உங்களை ரொம்பவே டென்ஷன் ஆக்க கூடாது, அதனால தான் நான் இங்க வந்தேன். அதுவும் இல்லாம ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, நீங்க வீட்டுக்கு போறது நல்லது. இதனாலேயே அவளும் அங்க தேங்க்யூ சொல்லிட்டு அங்கல இருந்து போயிடுறா. இவ அங்க போனத்த செகண்டே நம்ம ஆனா சொன்னவங்க வரா. ஆமா, நீ வந்து இங்க என்ன பண்ணிருக்க? நான் வந்து எதுக்கு இங்க வந்தனா, நான் பார்க்கும் போது நீங்க ரெண்டு பேருமே அந்த ஃபோர் லீஃப் க்ளோவரை தான் தேடினீங்க, அதனால தான் நான் இங்க வந்தனே. அதுவும் இல்லாம நான் வந்து உங்க ரெண்டு பேருக்காகவும் ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வந்தேன், இந்தாங்க இந்த ஜூஸை குடிங்க. அவளும் அந்த ட்ரிங்க் எடுக்கும் போதே சொல்றா, என்னால இதை வந்து ஃபுல்லா எல்லாம் குடிக்க முடியாது, அதனால இதுல பாதி நீங்க குடிப்பீங்களா? அப்படி ஒண்டி இவன் பாதி குடிச்சிட்டானா, இது வந்து ஒரு இன்டெரக்ஸா மாறிடும், எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த மாதிரி 350 ml வந்து உங்களுக்கு அதிகமாயிடும். இதனாலேயே நான் 180 ml வாங்கி எத்தனை வந்திருக்கேன், ஆனா 350 ml ஆஃப் வந்து 175 ml தானே, ஆனா நீங்க எத்தனை வந்தது 190 ml, அப்ப 15 ml எக்ஸ்ட்ராவா இருக்கே.
நான் என்ன நினைக்கிறேன்னா என்னால அவ்வளோலாம் குடிக்க முடியாது. இதை கேட்ட நம்ம ஹைஜோவும் அந்த ட்ரிங்கை அப்படியே குடிச்சிடுறான். அவனும் அந்த கேன்ல 15 ml குடிச்சிட்டு தரான். இதை கொடுக்கும் போதே அவனும் யோசிக்கிறான், அப்படி ஒன்று இவங்க அதை பாதி குடிச்சிட்டாங்கன்னா இது வந்து ஒரு இன்டெரக்ட் கேஸ் ஆகிடும்ல, நம்ம ஹானாசனாவும் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்களா. இதனால அந்த கேனும் தப்பி தவறி அவங்களேந்து விழுந்தது. இதை பார்த்த நம்ம ஹானாசனாவும் ரொம்பவே சோகமாயி அங்கே அழுதுன்னு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவும், ஹேய் உங்களோட ட்ரெஸ்ஸில் லைட்டாக ஜூஸ் ஒட்டின்னு இருக்கு, இந்தாங்க என்னோட ஹேங்கி, இதை வச்சு க்ளீன் பண்ணுங்க. இதை பார்த்த நம்ம ஹானாசனாவும், ஹேய் நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் தெரியுமா, நம்ம வந்து வெளியில் போகலாமா, நான் வந்து உன்னை பயங்கரமாக லவ் பண்ணுறேன், அதாவது பைத்தியம் பிடிச்ச மாதிரி உன்னை லவ் பண்ணுறேன், இது வந்து சீக்கிரம்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு பைத்தியமே பிடிக்குது, ஏன்னா நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஏன்னா நான் தனியான ஒரு பர்சன் இல்லை இந்த மாதிரி ஃபீல் ஆகுறது, அதனால தான் நான் சீக்கிரமாகவே உங்கள் கையில் சொல்லிட்டேன் இதை, அதனால தான் நான் இப்போ சொன்னேன். இதை கேட்ட நம்மளும், இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு வந்து இப்படி சொல்லியிருக்கு, இந்த மாதிரி என் கையில் இது வரைக்கும் யாருமே இப்படி சொன்னதில்லை, நான் வந்து உண்மையாலே வானத்துக்கே பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, இப்படி இவங்களாம் அங்கே கை போச்சுன்னு இருக்க அங்கேயே நம்ம இந்தாவும் வந்துடுறா, நம்ம இந்தாவும் அதெல்லாம் பார்த்துறாளா, இதனால அவளோட கையில் இருக்க பொருள் எல்லாத்தையும் கீழே போட்டுடுறா. இதை பார்த்த நம்ம ஆளும், ஹேய் நீ வந்து எவ்வளோ கேனை எதுக்கு எத்தனை வந்த, ஹேய் நான் வந்து நீ நினைக்கிற மாதிரி எத்தனை இல்லை, இந்த மாதிரி நீ ஒரு கேனை கொத்த நான் நிறைய கேனை தரணும்லாம் எத்தனை இல்லை, ஆனால் ஒரு நிமிஷம் இருங்க நீங்க, ஆமா ஆனா சொன்னோம் உனக்கு யார் உரிமை தந்தா இந்த மாதிரி அவனை ப்ரொபோஸ் பண்ணுறதுக்கு, எவ்வளோ தெரியும் தான் அவனை ப்ரொபோஸ் பண்ணியிருப்பேன், ஆமா நீ வந்து என்ன சொல்ற, எனக்கு வந்து சத்தியமா தெரியாது உனக்கும் நம்ம ஹைதுவை ரொம்பவே பிடிக்கும்னு, ஆமா இதை பத்தி உனக்கு யாரு சொன்னா, நான் வந்து இவன் கூட போனேன்னா நான் வந்து இவன் கூட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா மாதிரி கூட போவேன். இதை பார்த்த நம்ம ஹைஜோவும், இந்த மாதிரி பண்ணி யாரையுமே நான் பார்த்தது இல்லை, எதை இவங்கள பார்க்க இவங்க வந்து அங்க பெருந்தன்மையை காட்டுற மாதிரி தான் எனக்கு தெரியுது, இப்போதான் நம்ம இந்தாவே சொல்றான் இந்த மாதிரி நான் உன்ன ரொம்பவே லவ் பண்றேன் தெரியுமா, நீயும் நானும் சேர்ந்து வெளில போலாமா. இதனாலே அவங்க ரெண்டு பேருமே, ஹேய் நீ வந்து எங்க ரெண்டு பேர்ல யாரை சூஸ் பண்ண போற, சரி சரி இதை வந்து ஒரு பிரேக் அப்புறமா பார்க்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல நம்மளும் அவனோட ரூம்ல யோசனை இருக்கான், இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே அழகா இருக்காங்க, இந்த மாதிரி நான் அவங்க ரெண்டு பேர்ல யாரை சூஸ் பண்றது, என் கூட எதுக்கு இதெல்லாம் நடக்குது, அவங்க ரெண்டு பேருமே என்னோட சோல்மேட், அதனால தான் இப்படி நடக்குதா என்ன, அதுவும் இல்லாம அவங்க நாளைக்கு வரைக்கும் எங்களை டைம் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி உங்க ரெண்டு பேர்ல யாரை சூஸ் பண்ணோன்னு, அப்படின்னா நான் வந்து என்ன பண்றது, இதனாலேயே ஆகணும் அந்த காடை பார்க்கலாம்னு போறான். அந்த காடை இப்போதான் சொல்றாரு, இந்த மாதிரி இது ஒரு கஷ்டமான விஷயம், ஏன்னா அவங்க ரெண்டு பேர் ஆனால் நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் தம்பி, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், இந்த மாதிரி சோல்மேட் சந்திக்கும் போது ஒரு விஷயம் நடக்கும், அப்படி வந்து சோல்மேட்ஸ் இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அப்படி சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க லவ் பண்ணி ஜாலியாக அவங்களோட வாழ்க்கையை வாழ்வாங்க, அப்படி வந்து அப்படி ஆகலைன்னா அவங்களோட வாழ்க்கையை நரகமாக மாறிடும், அப்படி அவங்களும் இறந்து போயிடுவாங்க. ஒரு சோல்மேட் கிடைக்கிறது ஒரு ஆசீர்வாதம் மாதிரி, இது வந்து ஒரு கடவுளோட அருள்னு சொல்லலாம், இதுதான் ஒரு சிம்பிள் இந்த மாதிரி லைஃபோட ஒரு குட் லக் சாமுக்கு. அப்படி வந்து அந்த சோல்மேட்டை வந்து அவங்களோட சோல்மேட்டை சந்திக்கலைன்னா அவங்களோட வாழ்க்கையில் கெட்ட கெட்ட விஷயம்லாம் நடக்கும். அப்படின்னா நீங்க சொல்றபடி பார்த்தா அந்த ரெண்டு பேர்ல இருந்து ஒருத்தர் சூஸ் பண்ணி நான் உங்க கூட வாழ்ந்தாலும் ஒருத்தர் வந்து இறந்து போயிடுவாங்களா, என்னோட வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது, நான் வந்து என்ன பண்ண போறேன். நம்ம காட் கையிலயும் வேற வழியே இல்ல, அவரும் அங்க சாரி கேட்டுருக்காரு. நெக்ஸ்ட் சைன்ல அவனும் அழுதுகினே போறான், இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் கையில போய் நான் என்ன சொல்றது, நான் வந்து என்ன பண்ண போறேன், இப்போதான் இவனுக்கே ஒரு ஐடியா வருது, நான் வந்து இப்படி சொல்லல, இந்த மாதிரி ஒருத்தர் கையில போய் நான் ரகசியமா நான் வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொல்லலாம், அதே மாதிரி அவங்க கையிலயே சொல்லலாம், நீ வந்து இதை சீக்கிரட்டா வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லி மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் சைன்ல அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹைஜோக்காக அங்க வெயிட் பண்ணிருக்காங்க. நம்ம ஹைஜோ அங்க வந்துட்டு, என்ன வந்து மன்னிச்சிருங்க, ஏன்னா நான் உங்க ரெண்டு பேருமே என் கேர்ள் ஃப்ரெண்டா மாத்தணும்னு ஆசைப்படுறேன். இதை கேட்ட நம்ம இந்த அவங்க கோவமாயிடுறான், டேய் உனக்கு என்ன மூலகையில குழம்பு போயிட்டா என்ன, எதுக்கு நீ இப்படி சொல்லிருக்க, இப்பதான் நேத்து நந்த விஷயத்தையே காட்டுறாங்க, அதாவது பைப்புல பிளான் பண்ணிருக்கோம்ல இந்த மாதிரி தனியா போய் ப்ரொபோஸ் பண்றது, இதெல்லாம் இவனும் யோசிச்சு பார்த்துட்டு அவன் மூஞ்சிலே ஒரு பயங்கரமான பஞ்ச ஓடுறான். நான் வந்து எப்படி இவங்க ரெண்டு பேருக்கு இப்படி பண்ணலாம், ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே நேர்மையா வந்து அவங்களோட லவ் என் கையில சொன்னாங்க, எனக்கும் நல்லாவே தெரியும் இந்த மாதிரி லவ் சொல்றது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம்னு, சோ அதனால நான் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே லாயலா
சிங்கிளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதனாலே உங்க ரெண்டு பேர்ல இருந்து ஒருத்தரை நல்லா சூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் டிசைட் பண்ணேன் இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேருமே என்னோட கேர்ள் ஃபிரெண்டா இருக்கணும்னு. அதனால நீங்க வந்து ஒத்துக்கோங்க. நான் வந்து என்னோட ரத்தம் வேர்வை எல்லாத்தையும் ஒன்னாக்கிறேன். ஏன்னா அப்போதானே உங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா வச்சுக்க முடியும். பிளீஸ் எனக்காக நீங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கோங்க. இதை கேட்ட நம்ம இந்தாவும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு தான் அவளும் வேணாம் வேணாம்னு சொல்லிருக்கான். ஆனா நம்ம ஹைஜுவோ அங்க அவனோட ஃபோர் லீஃப் க்ளோவர் அங்க காட்டுறான். இதை பார்த்த நம்ம ஹானா சொன்னாவும், ஹேய் நாங்க வந்து இந்த கார்டன்ல மொத்தமா தேடணும், எங்களுக்கு வந்து இது ஒண்ணு கூட கிடைக்கல, இது வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இப்போதான் நம்மளே சொல்றேன், இந்த மாதிரி நான் ஒரு டீச்சர் கையில போய் ஹெல்ப் கேட்டேன், அவரு தான் நைட்டு முழுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, அதனால தான் எனக்கு கிடைச்சது. இதை கேட்ட நம்ம இந்தாவும், ஹேய் நீ என்ன பைத்தியமா என்ன, இதெல்லாம் ஒரு மூல நம்பிக்கை, எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி நீ எங்க ரெண்டு பேருமே ப்ரொபோஸ் பண்ணும், அதாவது எங்க ரெண்டு பேருமே தூக்கலன்னு பாக்குறேன், இதுக்காக தானே நீ இதெல்லாம் பண்ணிருக்க, அதனால நான் வந்து அவ்வளவு சீக்கிரம் உன்னோட பேச்சை கேட்க மாட்டேன், நான் வந்து அதுக்காக எல்லாம் நான் இதை வந்து பண்ணல. ஹேய் அப்ப எதுக்கு நீ இதை வந்து பண்ணிருக்க, இது எதுக்கு நீ பண்ணிருக்க, இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் நீ எதுக்கு எங்க கையில சொல்லிருக்க, நான் வந்து இதை எதுக்காக பண்ணேன் தெரியுமா, நீங்க ரெண்டு பேருமே இதை தின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தீங்க, அதனால தான் நான் வந்து கஷ்டப்பட்டு நான் இதை தேடி கண்டுபிடிச்சேன், அதுவும் இல்லாம இந்த ஆன்சரோட நான் இதை உங்களுக்கு கிஃப்டா தந்தா இது ரொம்பவே நல்லா இருக்கும், நம்மளே இப்பதான் பாக்குறோம், நம்ம ஆனா சொன்னாவும் அங்க ஒத்துக்கிறா இந்த மாதிரி நீங்க லவ் ப்ரொபோஸ் பண்ணதுக்கு. அவளும் அங்க கிட்ட போயிட்டு, நான் வந்து உன்னை லவ் பண்றேன், அதுவும் முழுமையா லவ் பண்றேன், உன்னை லவ் பண்றதை தாண்டி என்னால வேற யாரையும் லவ் பண்ண முடியாது, ஏன் வேற யாரையுமே என்னால நினைச்சு கூட பாக்க முடியல, அதனால எனக்கு இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இதை கேட்ட நம்ம இந்தாவும் அங்க ஜெல செய்யறா, ஏ எனக்கும் பிரச்சனை இல்ல அப்படின்னு அவளும் ஒத்துக்கிறா. இதை பார்த்த நம்மளும், நான் வந்து ப்ராமிஸ் பண்றேன் இந்த மாதிரி உங்க ரெண்டு பேரை ரொம்பவே சந்தோஷமா வச்சுக்க போறேன், இப்படிதான் நம்ம ஹைஜோவோட லவ் லைஃபே ஸ்டார்ட் ஆகுது, நீங்க வந்து ஒரு விஷயத்த இன்னமும் மறக்க கூடாது, இன்னமும் 98 சோல்மேட் ஒண்ணுமோ இருக்காங்க, சோ நம்ம ஹைஜோ கூட இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, நம்ம ஹைஜோ என்ன அவங்க எல்லாரையும் இறக்குறதுக்கு விட்டுருவானா, இல்லைன்னா அவங்க எல்லாரையும் வச்சுப்பானா, சோ அடுத்த எபிசோட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கும் அந்த கர்ஸ் வந்துடும், சோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா இல்ல கர்ஸ் ஆம்பட்டா, மறக்காம கீழே லைக் பண்ணுங்க, இதோட எபிசோட் 2 வேணுமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன், இவங்க இந்த வீடியோ தர முச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முச்சிக்கிறேன், உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன், அது வரைக்கும் சாயனரா.